ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட சாம்சங் வின்ஃப்ரீ ஏசி பத்தினா ஒரு வீடியோ தாங்க. சோ இதுல வந்துட்டு ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்போட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தின ஒரு கம்ப்ளீட் வீடியோ. சோ இது வந்து உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி தான் இருக்கும். சோ எந்த டிலேவும் பண்ணாம லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட போன்ல ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு காட்ட போற இந்த இது இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலரா நான் வந்து இன்னைக்கு காட்ட போறது வந்து எது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஸோ கியூஆர் கோடு அதை வச்சு பண்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. மித்ததும் நான் காட்டுறேன், பட் அது ஃபைனல் ஸ்டேஜ்ல போய் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகல. அதனால நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதும் கியூஆர் கோடு தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தெரியுங்க, அதில் சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாம்சங் அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களை சைன் இன் பண்ண சொல்லும். அது ஒன்றுமே இல்லை, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ஐடி வந்து நீங்கள் கொடுங்க, அதோட பாஸ்வேர்டுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஒன்று டெக்ஸ்ட் மெசேஜ், இல்லை உங்கள் நம்பர், உங்களுக்கு எது வசதியோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்து இங்கே போட்டுட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை பாஸ்வேர்டு ரொம்ப நல்லா மாற்றாம இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு மாற்றணும் சாம்சங் அக்கௌண்ட்குள்ளே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டைமில் மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து இல்லாமல் திருப்பி நீங்கள் பின்னாடி போயிட்டீங்கன்னா அந்த மெயின் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆட் டிவைஸ் அப்படின்னு இப்போ கொடுத்துருப்பாங்க சைன்இன்க்கு பதிலாக. ஸோ நீங்கள் அதில் வந்து ஆட் டிவைஸ் எடுத்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று கியூஆர் கோடில் பண்ணணும், இல்லை வந்துட்டு நியர்பை டிவைஸஸை ப்ளூடூத் மூலயமா ஸ்கேன் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா அதர் மெத்தட்ஸ் நம்ம டிவைஸை டைரெக்டாக வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் எடுக்கிறது கியூஆர் கோடுங்க. உள்ளே போன உடனே உங்ககிட்ட வந்து கேமரா ஆக்சஸ்க்கு ஹலோ கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போன உடனே இந்த மாதிரி உங்களோட ஏசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏசியில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடில் ஃபர்ஸ்ட் கோட், அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் கோட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸோ அது ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் வெளிச்சம் இல்லை அந்த மாதிரினா இந்த மாதிரி காட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அதுலேயே வந்து ஒரு டார்ச் லைட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக சப்போர்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் நல்லா வந்து அதை கொஞ்சம் க்ளோஸராக வச்சுடுங்க, தள்ளி எடுத்தீங்கன்னா அன்சப்போர்ட்டட்னு வரும். ஸோ கொஞ்சம் பக்கமாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணோடனே இந்த மாதிரி ஏசி தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரிமோட் வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண உடனே இந்த ரெண்டு ரிமோட்டில் நீங்கள் உங்களோட ரிமோட்டை கையில் எடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிற டிசைனா இல்லை செகண்ட் இருக்கிற டிசைனான்னு. என்னோடது வந்து ரைட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிசைனுங்க, ரைட் டிசைன் தான் வந்துட்டு என்னோட டிசைன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கீழேயே கொடுத்துருப்பாங்க. என்ன எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைமர் பட்டனை 5 செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும், மினிமம் 5 செகண்ட்ஸ். ஸோ நான் வந்து அதே மாதிரி பிடிச்சிட்டே வெயிட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஏபி அப்படின்னு காட்டும். ஸோ ஏபி அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணுது, நம்மளது நம்மளையும் நம்மளோட இதையுமே கனெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து என்னோட ரிமோட்டில் இது வச்சேன்னா இதில் வந்து ஏபின்னு காட்டணும், அப்போ தான் வந்து அது கனெக்டட்னு அர்த்தம். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா திருப்பி இந்த ஸ்டெப்புக்கு உங்களால் வர முடியாது ஒருவேளை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா. அதனால இந்த டைமே வந்துட்டு நீங்கள் ரைட்டா லெஃப்டா உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் அமுக்கிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அதில் வந்து வைஃபை நெட்ஒர்க் உங்களை சர்ச் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும், உங்கள் கூட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டுமான்னு. ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அன்னேபிள் டு ஜாயின் நெட்ஒர்க்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் மேனுவலாக உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய் வைஃபைக்குள்ளே போங்க. அதில் வந்துட்டு ஏசி ரூம் ஏசின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாஸ்வேர்ட் கேட்கும், யூஸ்வலாக வைஃபை ஜாயின் பண்ணுறதுக்கு. அதில் வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இப்போ கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாஸ்வேர்டுனு, அதை வந்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஜாயின் கொடுத்தீங்கன்னா உடனே அதுவே இங்கே வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் உங்களோட வீட்டு வைஃபை கனெக்ஷன் வந்து இங்கே காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சாம்சங் நம்ம வந்து நம்ம வீட்டில் அதோட வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம்,
இப்போ வந்து நம்ம சாம்சங் அக்கௌண்ட்டில் நம்மளோட வைஃபை, அதாவது இந்த ஸ்மார்ட் திங்ஸ் கூட நம்மளோட வைஃபை கனெக்ட் பண்ணுறோம். அது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்க, உங்கள் வைஃபையோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உள்ளே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து இப்போ ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு ரூம் ஏர் கண்டிஷனர், உங்களுக்கு பேர் மாற்றணும் அப்படின்னா, இல்லை பெட்ரூம் ஏர் கண்டிஷனர் மாற்றணும்னா இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ப்ளஸ் செட் ஆஸ் ஃபேவரெட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களோட ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு இது வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சுங்க, இதுதான் ரூம் ஏர் கண்டிஷனர்னு வருது பாருங்கள். ஸோ உள்ளே போனோன்னு நீங்கள் வந்து ஆன் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபோன்லேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின், உங்களோட மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி தான் லிவிங் ரூம் அப்படின்னு காட்டும். இப்போ பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுங்க. ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னா, நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் கியூஆர் கோட் மூலிமா. ஸோ மீதி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைசஸ், அது வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு அதை ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வந்து அது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சுதுங்க. ஸோ அதனால் அது எதுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் உங்களோட ப்ளூடூத் எல்லாம் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கேன் பண்ணும், பட் வந்து அன்னேபிள் டு கனெக்ட், அன்னேபிள் டு ஃபைண்ட் எனி டிவைசஸ்ன்னு எனக்கு வந்துச்சுங்க. நிறைய டைம் நான் ட்ரை பண்ணேன், அப்பவும் அப்படி தான் வந்தது. அண்ட் செகண்ட் டைம் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதர் மெத்தட்ஸை நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதர் மெத்தட்ஸ் அப்படின்னு கீழே போட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்று வந்துட்டு நீங்கள் டிவைஸ் படி போகணும். ஸோ அது வந்துட்டு ஏசின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் காட்டும், அதில் நீங்கள் வந்து சாம்சங் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கொடுக்குங்க. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஏசியை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க, இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா 1.5 டன் ஏசி வின்ஃப்ரீயோடது, அண்ட் அது வந்து 5-star ஏசி. ஸோ இது எல்லாமே நான் வந்து கரெக்டாக போடணும். அண்ட் மாடல் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் உங்களோட ஏசியோட டப்பாலேயோ இல்லை வந்து பில்லுலேயோ இருக்கும், நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி அது கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகுங்க. ஸோ உள்ளே போயிடும். இதுக்கப்புறம் நார்மல் நீங்கள் வந்து எப்படி அந்த இப்போ பழைய ப்ராசஸ் படியே நீங்கள் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த ரிமோட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டைமரை 5 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் சேம் ப்ராசஸ்ங்க. ஸோ அதோட நான் விட்டுறேன். ஸோ இதுதான் வந்து மீதி ரெண்டு ப்ராசஸ்ங்க. எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை, பட் நீங்கள் மேபி ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது போக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போக உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் பற்றியோ இல்லை வேற எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு புது வீடியோவாக போடுறோம். இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.